இந்த வீடியோல நம்ம ஸ்கெட்சிங்ல ஆர்க்ல கோனிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். கோனிக் கோனிக்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு கோனிக்கல் ஷேப்போட கிராஸ் செக்ஷன் தான் கோனிக். அந்த கோனிக் ஷேப் கோனிக்கல் ஷேப் வச்சுதான் நம்ம வந்து சர்க்கிள், ஸ்பியர், அதுக்கப்புறம் எலிப்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து டிஃபைன் பண்றோம். அதுக்கு சிம்பிளா நீங்க நெட்ல வந்து கோனிக்ஸ் கோனிக் நீட்டு டைப் பண்ணீங்கன்னா அது கிராஸ் செக்ஷன் ஏரியா வரும். ஸோ இதுதான். ஸோ இதை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஒரு கோனிக்கல் ஷேப்பை கட் பண்ணால் என்னென்ன ஷேப் ஃபார்ம் ஆகும்னுட்டு, பேரபோலா, சர்க்கிள், எலிப்ஸு, ஹைப்பர்போலா. ஸோ நம்ம சர்க்கிள்னுட்டு ஒரு விஷயம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். சர்க்கிளும் எலிப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் இது சைக்கிள் வந்து க்ளோஸ் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட்டும் எண்டும் இல்லாதது. அதே மாதிரி தான் எலிப்ஸும். ஆனால் ஹைப்பர்போலாவும் பேரபோலாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டும் இருக்குது எண்டும் இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிளையும் எலிப்ஸையும் ஒற்றி வருது. சர்க்கிள்னு சொல்கிறதோட நம்ம எலிப்ஸ்ன்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா சர்க்கிளுக்குன்னு தான் ஆர்க்னிட்டு ஒரு விஷயம் இருக்குது. எலிப்ஸ்க்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஆக்சிஸ்ன்ற டைமென்ஷன் வேல்யூவை கொடுப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எலிப்டிக்கல் கேட்டகரியை சேர்ந்தது, இல்லைன்னா எலிப்ஸோட ஆர்க் டைப் நீட்டு கூட இதை நம்ம சொல்லலாம். எலிப்ஸ்க்கு நீட்டு க்ரியோவில் வந்து தனியாக அந்த ஆர்க் டைப்பில். ஸோ இது வந்து எலிப்டிக்கல் ஆர்க் நீட்டு கூட நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதோட ஃபார்முலா எல்லா விஷயங்களும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு டிசைனராக இருக்கும் பட்சத்தில் நார்மல் டிசைனர் கிடையாது. ஒரு ஏரோஃபாயில் செக்ஷனை ஒட்டி நீங்கள் டிசைன் கார் பாடி அந்த மாதிரி ஏரோஃபாயில் அடிப்படையாக வச்சு நீங்கள் கிரியேட் ஒரு கண்டிப்பாக இந்த கோனிக் ஷேப் மெத்தட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தியரி ஆஃப் ஆர்க் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம கோனிக்ஸ்குள்ள போவோம். இந்த கோனிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் வேணும், ஒரு எண்ட் வேணும். அதுக்கப்புறம் இதை நம்ம எப்படி வேணாலும் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3-point கோனிக் கூட நம்ம சொல்லலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான் இந்த கோனிக் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவை அடிப்படை வச்சு உருவாக்கக்கூடியது. ஸோ அந்த ஃபார்முலாவில் நீங்கள் நெட்டில் படிச்சுக்கலாம். இந்த இதை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் அடிப்படையை வச்சு நான் இந்த கோனிக் ஷேப்பை உருவாக்க போகிறேன். அந்த ட்ரையாங்கிள் அடிப்படையாக வச்சு நான் சொல்லும் போது இதுக்கு ப்ராப்பரான டைமென்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு நான் ஆங்கிள்னா ஆங்கிள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எல்லா சைடும் 60 கணக்கு எடுக்கும் போது ஸோ ஆல் சைடு வந்து எல்லா லைனும் 200 இருக்கும். ஸோ இதை அடிப்படையாக வச்சு நீங்கள் இதை உருவாக்கலாம். இல்லைன்னா லென்த் அடிப்படையாக வச்சுன்னா ஆங்கிளை நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு இந்த ட்ரையாங்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லென்த் கொடுத்துக்கலாம், சாரி ஹைட் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஷேப்பை உருவாக்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோனிக்கல் ஃபார்மேஷன் சொல்லலாம். இதுக்கும் சர்டன் டைமென்ஷன்ஸ் இருக்குது, இதுக்கும் சர்டன் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நான் இந்த பாயிண்ட்டையும் இதையும் பார்த்தீங்கன்னா டேஞ்சன்சியை நான் ஃபார்ம் பண்ணேன்னா என்னால் இந்த ஃபார்மேஷன் கொண்டு வர முடியும். ஆனால் இது வந்து கோயின்சைடாக ஆல்ரெடி ஃபார்ம் ஆகிருக்கு. இதுக்குன்னுட்டு வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் வேல்யூ ஓகேவா. ஸோ இது எல்லாமே நீங்கள் எங்கே தெரிஞ்சுக்கலாம், எங்கே படிக்கலாம்னா இந்த ஆர்க் தியரிஸில் வந்து படிக்கலாம். இல்லைன்னா கோனிக்கல் செக்ஷன் தியரிஸ் இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, நிறைய தியரி இதை சுற்றி இருக்குது. நீங்கள் வந்து ஒரு கமாண்டை மட்டும் கற்றுக்கணும்னா இது சிம்பிள், ரெண்டு ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட், ஒரு எண்ட் பாயிண்ட், ஒரு சென்டர் பாயிண்ட் முடிஞ்சு போச்சு.
வேணா ஸ்டார்ட் எண்ட் ஒரு மிட் பாயிண்ட்னு கூட இதை நீங்கள் சொல்லலாம். ஸோ இந்த மூணு விஷயத்தை கொடுத்தா ஒரு கொனிக்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. இது எந்த இடத்துல எதை அடிப்படையாக வச்சு கொடுக்குறீங்கன்றது அப்ளிகேஷன் ஓரியன்டாக மாறிடும். இந்த அப்ளிகேஷன் ஓரியன்டை நீங்கள் ப்ராப்பராக பண்ணுன்னா கண்டிப்பாக இந்த கொனிக் செக்ஷன் தியரிஸை நீங்கள் படித்து தான் ஆகணும். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.